ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். இன்றைக்கி நபை சிம்பிள் உங்களை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 கப் ரவை வச்சு ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. அவ்வளோ சுலபமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேனோட அடுப்பில் ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, அந்த அளவு நான் எடுத்திருக்கேன். முதல்ல 1 கப் ரவையை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவையை சேர்த்துட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சேன் இல்லைங்களா, அதில் வந்து 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்தது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சப்போஸ் மிளகாய் பதிலுக்கு பதிலாக இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்த உடனே அரைச்சி வச்ச ரவையை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டு 1-10 நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க. உங்களுக்கு ரவை வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த 10 நிமிஷம் டைமு. எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரவையை அந்த சூட்லேயே நல்லா வந்து கிளறிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் டீ போடுற நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சுலபமான ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கும். ரவையை நல்லா அந்த சூட்லேயே நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம கிளறி வச்ச ரவையை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். நான் ரவையை நல்லா கிண்டிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். இது மாதிரி நீங்களும் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். 1 உருளைக்கிழங்கு போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். இந்த உருளைக்கிழங்கை இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு துருவில் வச்சு நல்லா துருவிக்கலாம். அப்போ தான் அந்த ரவையை கூட மசிச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நான் எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா துருவிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, நான் கையிலே வச்சு மசிச்சிக்க போகிறேன் அப்படின்னா கூட மசிச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அந்த ரவையும் சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்ட பிறகு கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்து அது கூட நான் இதுவும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. ரவை, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு ஒரு பால் போல் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் இந்த ரவை உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கூடவே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையிலேயே பண்ணலாம், இல்லைனா வந்து ரொட்டி திரட்டுவோம் இல்லைங்களா, அதை வச்சு கூட திரட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ரொட்டி செய்கிறத வச்சு தான் இன்றைக்கி திரட்ட போகிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துன பிறகு இந்த ரொட்டி கட்டையில் வச்சு இந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம திரட்டும் போது நமக்கு சூப்பராகவே வரும். அதனால தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண விட்ட பிறகு கொஞ்சம் போல் ரவை எடுத்துட்டு இதில் நல்லா நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை நான் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொட்டி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமான விஷயந்தான். இந்த ரவையை நான் நல்லா நீள நீளமாக தான் திரட்டி வச்சுருக்கேன். திரட்டின பிறகு ஒரு கத்தியை வச்சு தேவையான அளவுக்கு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை கட் பண்ண பிறகு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நல்லா அழுத்தி விடுங்க, இல்லைனா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், எண்ணெய் எண்ணெயாக இருக்கும். இதை நான் பண்ணுற மாதிரி இதை கொஞ்சம் நல்லா தட்டி விடுங்க, மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும். அப்போ தான் எண்ணெய் அதிகமாக குடிக்காது, வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் எனக்கு தேவையான ஷேப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நீளமாகவும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பீஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுக்கலாம். அதே மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போடாதீங்க. 1-5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா திருப்பி விடுங்க. அது நல்லா செவந்து வரணும். எப்படி இது வெந்துச்சுன்னு பார்க்கலாம்னா, இதில் இருக்கிற பபுள்ஸ் எண்ணெயில் எவ்வளோ பபுள்ஸ் வருது பாருங்கள், இது ஃபுல்லாகவே அடங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெந்துச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே வெந்திருக்குன்னு, கலரும் எவ்வளோ அழகாக மாறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து எண்ணெய் வடிகட்டுற ரேட்டில் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த எண்ணெயில் வந்து 2வது இடம் போடுறேன். 2வது இடம் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இது செஞ்ச உடனே காலியாகிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக இந்த மழை நேரத்தில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.